ஹலோ வணக்கம் வடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சிதம்பரமே ஜாலிமாங்க. அந்த ராஜா பேர் வந்து ராஜா தீய நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது வீராணம் ஏரிக்கரை. இந்த வீராணம் ஏரியினுடைய நீர்மட்டமும் நம்ம சிதம்பரத்துல இருக்கு நடராஜர் கோயில் கோபுரம் கலசம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ரெண்டும் சேம் அப்படின்றாங்க. ஹைட்டா? ஹைட்டு சேம் அப்படின்றாங்க. யார் சொன்னது? யாரு? நம்மளோட முன்னோர்கள். ஓகே. இதுல மட்டும் இந்த வீராண ஏரி அணை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சிதம்பரமே ஜாலிமாங்க. இன்னொரு கதை உங்களுக்கு சொல்றேன். சிதம்பரம்ங்கிற ஊர் வந்து ஒரு தீவுல தான் இருக்கு. ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, வெள்ளத்தாள் பாழ் தில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு தீவுனாக்கா, நம்ம வந்து கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வங்களாவரி கூட கடல் இருக்கு இல்லைங்களா, கடல் இருக்கு. அப்புறம் மேற்கு பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரி, வடக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம், தெற்க பார்த்தீங்கன்னா பாலாறு போனகிரி. நான்கு நீர்களும் சூழ்ந்த ஒரு ஊர் தான் சிதம்பரம். இதுவும் ஒரு சிதம்பர ரகசியம். சிதம்பரம் வந்து உலகத்திலேயே மையப்புள்ளியில இருக்கு, அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இந்த வீடியோ பதிவுல இப்ப வந்து வீராணம் ஏரியில நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வீராணம் ஏரி தான் வந்து சென்னை மக்களுக்கே தண்ணி தருது அப்படின்றதுல நம்ம பெருமை கொள்கிறோம். இங்கிருந்துதான் சென்னை மக்களுக்கு எல்லாம் வந்து தண்ணி போகுது. ஒரு பெரிய பைப்பு போட்டு இங்க இருந்து உறிஞ்சி அங்க போயிட்டு இருக்கு தண்ணி. சோ அதையும் இப்ப நம்ம பாப்போம். சோ இது வந்து ஏசியால பிக்கெஸ்ட் லேக் அடாடி. என்னது அது? நீல்கிரீஸ்ல? இல்ல இல்ல, நீல்கிரீஸ் கிடையாது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா இந்த லேக்கோட கரையில தான் நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா இதோட ஓரத்துலதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் முடியல இது. சோ நீங்களும் அதை பாருங்களேன். இந்த வீராணம் ஏரி வந்து 16 கிலோமீட்டர் தூரம் பரப்பளவுல இருக்கான். இது 10ஆம் நூற்றாண்டுல சோழா கிங்டம்ல கட்டியிருக்காங்க இந்த வீராணம் லேக்கு. நார்த்தன் தமிழ்நாடு அதாவது வட தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய லேக் அப்படின்னா வீராணம் ஏரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேம் கொண்டது தான் இந்த வீராணம் ஏரி. அதாவது பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய ஏரியில இந்த தண்ணி தான் வந்து சென்னை மக்களுக்கெல்லாம் வந்து நீர் போகுது அப்படின்னா அப்ப எவ்வளோ அளவுக்கு இதோட கொள்ளளவு தண்ணிலாம் இருக்குன்றது நினைச்சே பார்க்க முடியல. ஸோ வேற லெவல்ல இருக்கு. நாங்கள் போயிட்டே இருக்கோம், இந்த லேக் முடியவே மாட்டேங்குது, பயங்கரமா இருக்கு. இந்த லேக்கை கட்டினது வந்து சோழா கிங்டம் அப்படின்னு சொன்னல. ஸோ எந்த ராஜா வந்து இதை கட்டினாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கீங்களா? ஸோ அந்த ராஜா பேர் வந்து ராஜா தீய சோழா. மறக்கல, ராஜா தீய சோழா. ஓகே. ஸோ வீராணம் ஏரிய கட்டினது யாரு எல்லாரும் சொல்லுங்க. நீங்க இல்ல, ராஜாத்திய சோழா தான் இதை கட்டியிருக்காரு. 10th century அதாவது 10ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காரு. ஓகே. இத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கடைசியா இந்த வீராணம் ஏரியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்க அந்த டேம் டைப்ல வந்து இங்க இருக்கு தடுப்பணை.
சரி ஓகே இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து இதோட எண்டை பார்த்தாச்சு, இங்கேருந்து எப்படி சென்னைக்கு தண்ணி போகுது அப்படின்றதையும் இங்கே பார்த்தோம். ஸோ இதோட இந்த சரி ஓகே இதோட இங்கே முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பேக் பண்ணோம். முடிஞ்சால் அங்கே அந்த பில்டிங்க்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். தெரியல அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சென்னைக்கு அந்த அது வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அங்கே. ஸோ சென்னைக்கு பெரிய மோட்டர் இருக்காங்க, அந்த மோட்டர் தான் வந்து தண்ணியை ஃபோர்ஸாக சென்னைக்கு தள்ளுது போல். சரி ஓகே பார்ப்போம் அது என்ன அப்படின்னு. நம்ம போய் கையை வச்சு தள்ளுவோம்.